இந்த விடிய என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் அரசு புதிய அதிரடி உத்தரவு தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக மக்களுக்கு இலவசமாகவும் விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது கொரோனா காலத்தில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் ஏழை எளிய மக்கள் அனைவரும் தங்களை அன்றாட தேவைகளை நிறைவேற்றி கொள்ள மிகவும் சிரமப்பட்டனர் அதனை போலவே பல மாநிலங்களில் இருந்து புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்கள் பலரும் இலவச ரேஷன் பொருட்களை பெற முடியாமல் தவித்தனர் அதனால் அரசு நாடு முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் தங்கள் ரேஷன் கார்டுகளை வைத்து ரேஷன் பொருட்களை எந்த ஒரு ரேஷன் கடையிலும் பெற்றுக்கொள்ள வகையில் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை அறிமுகம் செய்து கொண்டு வரப்பட்டது இந்த நிலையில் தமிழகத்தில் இந்த திட்டத்தின் மூலம் பொருட்கள் முறையாக விளங்குவதில்லை என புகார் அளித்துள்ளது அதனால் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தில் சில பொதுமக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் முறையாக வழங்கப்பட வேண்டும் எனவும் இதனை மே மேலும் மீறும்பட்சத்தில் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடை ஊழியர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் அமர்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்